இப்ப நடந்துட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட நெருங்கிடுச்சுங்க. இந்த சமயத்துல உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்குது. குறிப்பா அமெரிக்கா. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஆளும் கட்சி எதிர்கட்சியும் கொடுக்காதீங்க அப்படின்றது போல கொடுப்போம் அப்படிங்கிறது போல மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கும் நேரத்துல அமெரிக்கால வந்து வாக்கெடுப்பு வச்சிருப்பாங்க போலக்கு, சும்மா கருத்து கணிப்பு வச்சிருப்பாங்க போலக்குது. அந்த சமயத்துல அமெரிக்காவோட 47% மக்கள், இது 50% போட்டாங்க, அப்போ 3% பேலன்ஸ் இருக்குது. என்ன எதுன்னு தெரியல. சரி ஓகே, இது உக்ரைன் தரப்புல இருந்து சோர்ஸ் எடுத்ததுனால அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 50 சொல்லியிருப்பாங்க போலக்குது. என்னன்னா 47% மக்கள் அதிக அளவுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப எப்படி அமெரிக்கா உக்ரைனுக்கு ஈடு கொடுக்குதோ அதே போல தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல நினைக்கிறதா ஒரு கருத்து கணிப்பு சொல்லிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆளுகின்ற அரசாங்கம் எதிர்கட்சி கிட்ட போய் தான், ரிபப்ளிகன்ஸ் கிட்ட போய், இங்க பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்க கொடுக்கலான்னு சொல்றாங்க, நீங்க வேணாங்கிறீங்க அப்படிங்கிறது போல நெகோசியேஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பார்ப்போம். இதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்புல ஏதாவது முடிவுகள் பண்ணி அதிக அளவுல உக்ரைனுக்கு ஈடுகள் போகுதான்ட்டு. கண்டிப்பா வின்டர் வரைக்கும் எதுவும் இருக்காதுன்னு தெரியுது, அதான் அமைதியா தான் இருக்கும். வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி வேணா அதிக அளவுல உக்ரைனுக்கு ஈடுகள் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல பதிவுகளை தொடர்ந்து போடுறதுக்காக. உங்களோட ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்கா தரப்புல இருந்து உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போயிருக்குது. எய்டு தானே போகும், என்ன ரெக்வஸ்ட் போயிருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வருமா, கேளுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து உக்ரைனோட குழந்தைகளை பெரும்பாலும் இந்த உக்ரைனோட பேரண்ட்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்றது கொடுத்துட்றாங்களாமா. அதுவும் குறிப்பா இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகள் இல்லாதவங்களை வந்து உக்ரைனோட குழந்தைகள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்களாமா. இதனால தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுனால உக்ரைனோட அதிபர் என்ன பண்ணிட்டாரு, 2021 பேன் பண்ணிட்டாரு. யாரும் இனிமே வந்து நம்ம குழந்தைகளை வந்து அடாப்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது போல ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு. இப்ப அதை நீக்குங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்பு வந்து ரெக்வஸ்ட் போனதா சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன, உக்ரைனோட குழந்தைகள் இருக்காங்க, பெருமளவுல அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனா உக்ரைனோட அதிபர் யோசிக்கிறது கொஞ்சம் நியாயமான விஷயம் தான். ஏன்னா பேர குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து போருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது போல திட்டம் போட்டுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது குழந்தைங்கள எல்லாம் இவங்க அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எப்படிங்க, யாருங்க ஃப்ரண்ட் லைனுக்கு போவா? இப்ப ஜென்ரல் மொபைலைசேஷனுக்குள்ள யாரு போவா? வீடு வீடா போய் கேட்டுக்கிறாங்களாமா, ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேறொரு செய்திகள் தனியா ஓப்பன் சோர்ஸ் செய்திகள் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ப முடியாது. என்ன நடக்குதுன்றத பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா 1,00,000 பேர்த்துக்கிட்ட மொபைலைஸ் பண்றதா இந்த கவுண்டர் அஃபென்சிவ்க்கு முன்னாடி சொன்னாங்க. 20,000 பேர் தான் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்ப 80,000 பேர் ஷார்டேஜ் வரலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்ப திரும்பவும் அது ஆல்ரெடி 20 பேர் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்ப அதுலயும் திருப்பி இப்ப மொபைலைஸ் பண்றதுக்கு ஆள் வேணும்ன்றதுக்காக தான் 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா ஓகே அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. அது 65-70 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓகே நாங்க. இப்ப அமெரிக்கா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க, குழந்தைங்களா நாங்க அடாப்ட் பண்ணிக்குவோம். அது எப்படி 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்களை குழந்தைங்களா கன்சிடர் பண்ணிக்குவீங்களா, இல்ல உக்ரைன் மேல இதை கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்ல எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்கன்றது தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறோம், நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுன்றத நம்பிக்கிறேன். இப்ப நம்ம அப்படியே அடிச்சதுக்கு போயிடலாம். உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் இருக்கிறாருல, இந்த உலக சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சுக்கிறாரு. என்னன்னா, ரஷ்யா மேல சாங்ஷன் போடுங்க, கடுமையான கண்டனம் தெரிவிங்க. எதுக்காக? இந்த ரஷ்யா டிசம்பர் 8ஆம் தேதி ரஷ்யாவோட எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வைக்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த ஆக்குப்பை பண்ணிக்கிற இடத்துலயே எலெக்ஷன் வச்சிருவாங்க போல இருக்குது. அதனால அந்த பகுதியில யாரெல்லாம் நிக்கிறாங்க, அந்த எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் உதவுறாங்க, இன்வால்வ்மெண்ட் யாருக்கிட்டலாம் இருக்கோ எல்லாத்து மேலேயும் சாங்ஷன் போடுங்க, அந்த தனிப்பட்ட நபர்கள் மேல சாங்ஷன் போடுங்க அப்படிங்கிறது போல கோரிக்கையை இந்த உலக சமுதாயத்துக்கு வச்சுக்கிறாங்க. இந்த உலக சமுதாயம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி விதவிதமா ரகரகமா ஆயில், கேஸ், டைமண்ட், லொட்டு, லொஸ்குன்னு எல்லாத்துக்கும் போட்டாச்சு சாங்ஷனு. இப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி இந்த ஆஸ்திரேலியா இருக்கிறாங்களா புலம்பிட்டு இருக்கிறாங்க, எங்க ரஷ்யா கிட்ட இருந்து கோலை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க, இங்க பாருங்க இந்தியா புதிய ஆட்டம் போட்டு இருக்குது, நாங்க வாங்குறீங்கன்னா பரவாயில்ல நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல அதிக அளவுல வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இதனால இதனால அதிக அளவுல இந்தியாக்கு லாபம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா தரப்புல புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திரும்பி சாங்ஷன் தனிப்பட்ட நபர்கள் மேல சாங்ஷன் எப்படி ஏன்னா டெமோக்ரஸியை மலர் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மேற்குலக நாடுகளோட ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் ப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி இருக்கும்போது ரஷ்யா எலெக்ஷன் வைக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே, மக்கள் ஓட்டு போடுறாங்க, நல்ல விஷயம் தானே. உக்ரைனை அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த பாதியில போய் எலெக்ஷன் வச்சா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தோக்கத்தான் வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும்போது ஏன் எலெக்ஷன் வேணாம்னு சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அங்க இருக்கிற மக்கள்னா ரஷ்ய அதிபருக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ ஃபேவரா, ஏன்னா மிரட்டி போட வச்சிருவாங்க இல்லையா? இவரோட எதிர்பார்ப்பு அப்படியேதான் இருக்கு, ரஷ்யா மிரட்டி அவருக்கு ஓட்டு போட வச்சிருவாங்க, இல்லைன்னா நம்ம ஆளுங்களை சொல்லுவாங்க இல்லையா, யாரு பொத்தனை போய் அமுத்தினீங்கனாலும் அவருக்கு தான் உங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறது போல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சமீபத்துல கூட இந்த ஓட்டு இந்த எலெக்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா கிம் ஜாங் உன் அவர்களுக்கு ஆதரவான ஓட்டு கூட கம்மி ஆயிடுச்சாமா. அப்படி இருக்கும்போது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஆதரவு கம்மியா இருக்காதா? ஏன்னா சண்டை நடந்துட்டு இருக்குது, போர் நடந்துருக்கு, 2 வருஷத்துக்கு ஆயிப்போச்சு, எதுவும் பெருமளவுல செஞ்ச மாதிரி தெரியல. இப்படி இருக்கும்போது ரஷ்ய அதிபருக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்குமா இருக்காதா? நல்லது தானே, நடந்தானா ரஷ்ய அதிபர் தோத்துட்டாருன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துருக்கும்ல. பட் ஆனா வேணாங்கிறாரு, ஏன்னா இது இவரோட ஒரு பகுதியா இருக்குது இல்லையா, உக்ரைனோட ஒரு பகுதி, அங்க இன்னொருத்தங்க எலெக்ஷன் வச்சா கஷ்டமா தான் இருக்கும். அதனால உலக சமுதாயம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது பெலரூஸோட அதிபரான அலெக்சாண்டர் லுகஷென்கோ அவர்கள் என்னன்னு தெரியல மனுஷர் அப்படியே பொம்பரை மாட்டு சுத்துறாருங்க. போன நேத்திக்கு பதிவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்க போயிருந்தாரு, சீனாக்கு போயிருந்தாரு, அப்படியே யூஏக்கு வந்திருந்தாரு. இப்ப ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் விசிட் பண்ண போறாராமா. எக்கனாமிக் கோஆபரேஷன் கேட்டா என்ன சொல்லுவாங்க, எக்கனாமிக் கோஆபரேஷன், டிஃபென்ஸை ஸ்ட்ரென்த் பண்றது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணுவாங்களோ ஆப்பிரிக்கால அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு இங்க பண்ணிடுவாரோ அப்படின்ற கேள்வி வருது. எதுக்கோ இந்த சீட்டோ மீட்டிங்ல என்னமோ நடந்திருக்குது, அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பம்பரமாட்டு சுத்துறாரு, உலக சுற்றுப்பயணத்துல ஈடுபட்டுக்கிறாரு நம்ம அலெக்சாண்டர் லுகஷென்கோ அவர்கள். அவரோட பயணம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அது இனிதே முடிய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த சீனா பத்தி பேசுறதுனால இந்த சீனா கிட்ட வந்துடலாம். இப்ப பிரசல்ஸ்ல மீட்டிங் நடக்குது இல்லையா யூரோப்பியன் யூனியன்ல, அந்த சமயத்துல சீனாவோட ஃபாரின் மினிஸ்டரான வாங் வின்பிங் அவர்களும் போயிருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவரை பார்த்து நல்லா நறுக்குன்னு கேட்டு விடுன்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் கமிஷனோட பிரசிடென்டான உர்சுலா ஒண்டர்லா அவர்கள் கேட்டுக்கிறாங்க, என்னங்க சீனா டோரை ஓபன் பண்ணுங்க, ட்ரேட் டெபிசிட் பாருங்க, அதாவது சீனாக்கு ஏற்றுமதி கம்மியா இருக்கு யூரோப்பியன் யூனியன் பண்றது, ஆனா சீனா அதிக அளவுல ஏற்றுமதி யூரோப்பியன் யூனியனுக்கு பண்றாங்க, இதனால டெபிசிட் இருக்குது, அதிக அளவுல பொருட்கள் யூரோப்புக்கு வருது தவிர யூரோப்போட பொருட்கள் சீனாக்கு போக முடியல, கதவை திறந்து விடுங்க, நாங்களும் வியாபாரம் பண்றோம், உங்களோட மார்க்கெட்டை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறது போல நல்லா கேட்டிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு இவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க, என்னங்க கேக்குறீங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சுதான் கேக்குறீங்களா, நீங்க தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க, சீனாக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொடுக்க மாட்டோம், சீனாக்கு ஆயுத உதவிகளுக்கு தேவைப்படக்கூடியது ஆயுதத்துக்கு தேவைப்படுற உபகரணங்கள் இருக்கிற மாதிரி ஐட்டத்தை கொடுக்க மாட்டோம், அந்த ஐட்டம் கொடுக்க மாட்டோம், இந்த ஐட்டம் கொடுக்க மாட்டோம்னு நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இப்ப எங்க நாட்டுக்குள்ள எதுவும் பொருள்லாம் விக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ண என்னங்க அர்த்தமா இருக்குது அப்படிங்கிறதோட ஒரு ஃபீல் பண்ணி புலம்பிக்கிறாரு. இவரோட புலம்பலும் கொஞ்சம் நியாயமா தான் இருக்குது, ஏன்னா சாங்ஷன் இவங்களுக்கு போட்டாங்களா இல்ல அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. இதே நிலைமை தான் இப்போ பார்க்க போனா ரஷ்யாக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்குது, சாங்ஷன் ரஷ்யா மேல போட்டாங்களா இல்ல அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல. நான் எந்த பொருள்லாம் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ எல்லாம் மீறி போய் வாங்குறதுக்கு என்ன வலிக்குது, இந்த நாட்டுல போய் பண்ணலாமா அந்த நாட்டுல போய் பண்ணலாமான்றதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க பெருமளவுல. ஏன்னா அப்படித்தானுங்க 127 கம்பெனிஸா யூகேவோட கம்பெனி, எந்த அளவுக்கு நண்பர்கள், அப்படி இருக்கக்கூடிய 127 யூகே வச்ச இந்த கம்பெனி ரஷ்யாவோட ட்ரேடிங் பண்ணிக்குது, கேட்டா குளோபலைஸ் மார்க்கெட்டுங்க அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா எதுக்குங்க சாங்ஷன் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. மற்ற நாடுகளோட எக்கனாமில இதனால வீக் ஆகுதா இல்லையா, ஒருவேளை உங்களோட நோக்கம் அதுவா இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. ஆனா அதுக்கெல்லாம் பதில் இல்ல, எதுக்கும் அவங்க சாங்ஷன் போடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே புலம்புறாங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இல்ல இந்த யூரோப்பியன் யூனியன் போடுற சாங்ஷன்னால ஏதாவது பெனிஃபிட் யூரோப்புக்கு இருக்குதா, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.